மூணு மாசம் ஜப்பான் போயிட்டு வரலான்னு இருக்கேன்டா. எனக்கும் விசா பட்டிக்கு ப்ரோ. எப்படா? போன திங்கக்கிழமை தான் ப்ரோ. அவன் 10 வருஷமா ட்ரை பண்றான். நீ போன கிழமை தான் ஓலவல் செஞ்ச, ஆனா இப்ப உனக்கே விசா பட்டு பாத்தியா? ஆமாம் ப்ரோ, என் மாமா சொன்னாரு இப்ப ஜப்பான்ல முந்தி மாக்கி இல்லையாம், சரியான கஷ்டமாம். கஷ்டமா? என்னடா சொல்ற? அதான் போய் பாட்டு வரலான்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்னடா பண்றது? நான் முதல்ல போய் பாக்குறேன் ப்ரோ, நீங்க ஒண்ணு அவசரப்படாம நெல்லண்டா வந்து சொல்றேன். நீ என் தம்பி மாதிரி இல்லடா, நீ என் தம்பி தான். நீ முதல்ல ஜப்பான் போ, போடா போடா, போயிட்டு வா, போயிட்டு பாட்டு வந்து சொல்லு. ஓ, டிக்கெட் செலவு எவ்வளோன்னு பாக்குறியா? இந்தாடா இந்தாடா, என் டிக்கெட் தாரேன்டா, நீ அங்க போயிட்டு சம்பாதிச்சுன்னு வந்துட்டா. இந்த கெட்டே பசிபிக்ல போ, அதுல கொஞ்சம் செலவு குறைச்சு, அங்க பார்த்து செலவு பண்ணுப்பா, போயிட்டு வா. தேங்க்யூ பாஸ், பெரிய ஹெல்ப். என்னடா இது, இப்ராஹிம் இன்னும் காணோம், 3 மாசம் ஆயிடுச்சு. முஷி முஷி, ஒகன்கி தஸ்கா. யாரு இப்ராஹிமா? வந்துட்டியா வந்துட்டியா, உன்னை பார்க்கவே சந்தோஷமாயிக்கி. போன காரியம் எப்படி, ஜப்பான்ல நல்லா சம்பாதிக்கணுமா? ஜப்பான்ல எங்க பார்த்தாலும் எங்கடா ஆக்கள், எல்லாமே எங்கடா ஆக்கள். முதல்ல இந்த சாக்லேட் சாப்பிடுவோம். தாத்தா, ஜப்பான்ல சாக்லேட் நல்ல டேஸ்ட்னு சொல்லுவாங்க. நிறைய குழந்தை இருக்க போல இருக்கு, வீட்டுலே இருக்கா? டேய், என்னடா இது, ஒரே ஒரு சாக்லேட்ட குழந்தைகிறாய், நான் நிறைய எதிர்பார்த்தேடா. இது என்னடா இது? போன விஷயம் ஒன்றுமே சரியா இல்ல ப்ரோ. அங்க டிக்கெட் சல்லிய கவர் பண்றது சரியான கஷ்டமா போச்சு. அங்க பழைய ஆட்களுக்கே கஷ்டம், அது மட்டுமா, வேலையும் இல்ல. ஏ, இப்ப அங்குள்ள ஜப்பானீஸ்க்கே கஷ்டம். நீங்க ஜப்பான் போறது போய் வேலை ப்ரோ, அந்த ஐடியா விட்டு போடுவோம். என்ன ப்ரோ, நீங்க இங்க இருக்கீங்க, உங்களோட ஃப்ரெண்ட் ஜப்பான் போயிட்டு வந்திருக்காரு. அவனே பாவம்மா, டிக்கெட் சல்லிய கூட கவர் பண்ண முடியாம ஊர் வந்து சேர்ந்திருக்கான். நான் எப்படிமா போறேன்? லூசு, அவனோட நல்லா ஏமாத்திருக்கான், பொய் சொல்றான். நல்லா தான் சம்பாதிச்சு வந்தான், இப்ப 1 இயரும் போட போறானா? மடையா? கமல் மாதிரி அடிக்கடி கெட்டப்ப பாக்குற, அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாஸ், எனக்கு பணம் ஒரு 50,000. இதுக்கு 50,000 ரூபாய் பணம் கேட்கறா? 1 இயர் போலன்னு இருக்க. ஓ, 1 இயர் போக போறியா? 1 இயர் போய் விட்ட சல்லிய பிடிக்க போறேன். என்ன சல்லி விட்ட? டிக்கெட் சல்லிய. ஏன்டா டிக்கெட் எடுக்க அங்க போற? இங்க சொன்னா என்ன, நான் உனக்கு இங்கே டிக்கெட் எடுப்பேன்டா. அதுக்கு அங்க போகணுமா? ஏன்டா டேய், வேலை இல்ல கஷ்டம் சொல்லி என் சல்லி அப்படியே முடிச்சிட்டேடா. டேய், ஏண்ட காசிக்கு வாங்க கிளாஸ் தான்டா இது. மன்னிச்சிருங்க ப்ரோ, ஜப்பான் ஆவல் நான் அப்படி உங்கள்ட்ட பொய் சொல்லிட்டேன். நீ என்ன பொய் சொன்னாலும் நான் உன மன்னிச்சிருவேன்டா. ஆனா ஜப்பான்ல இப்ப வேலை இல்ல, ஜப்பானீஸுக்கே கஷ்டம்னு சொல்லிட்டு விட்டேடா ஒரு பீலா. அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. செத்தடா மவனே நீ.